Hi everyone, welcome to Beginners Cooking A to Z channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரவா யூஸ் பண்ணி சூப்பரான பூரி அண்ட் கிறிஸ்பியா எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்க போறோம். வெங்காயமே இல்லாம உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு கப் அளவு ரவையை நல்லா ப்ளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் நரநரப்பா தான் இருக்கும். இத ஒரு மிக்சிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கூடவே 2 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஹாஃப் டீஸ்பூன் அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கோதுமை மாவு மைதா மாவு அளவுக்கு இதை அதிகமாக பிசைய தேவையில்லை. கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல, ரவை கொஞ்சம் நேரம் ஊறணும். இப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். 2 உருளைக்கிழங்கை வேக வச்சு மசித்து எடுத்துக்கிட்டேன். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனதும் 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம், 1 காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டேன். இது நல்லா வதங்கட்டும். 1 டேபிள்ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டை தட்டி ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசித்து வச்சு உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். 1 கப் அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் அதிகமாக விற்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்ம வெங்காயமே இல்லாமல் இந்த உருளைக்கிழங்கு மசாலாவை ரெடி பண்ணிடலாம். 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். மசாலாவோட ராஸ்மெல் எல்லாம் போகிற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா ட்ரை ஆயிடுச்சு. கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். உருளைக்கிழங்கு மசாலா செய்கிற டயத்துக்குள்ளே நம்ம மாவு வந்து சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளாக பிரித்து வச்சுக்கோங்க. ஒரு உருண்டை எடுத்து கோதுமை மாவு இல்லை மைதா மாவில் டஸ்ட் பண்ணிவிட்டு விரித்து விட்டுக்கோங்க. ரவை இருந்தால் நம்ம உப்புமா தான் செய்வோம், ஆனால் ரவை யூஸ் பண்ணி ரிச்சான பூரியே நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். எனக்கு ரவுண்ட் ஷேப் கிடைக்கிறதுக்காக இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பிகினர்ஸ்க்கு கூட ரொம்ப ஈஸியாக வரும். ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு பூரியாக உள்ளே சேர்த்துடலாம். இது ரொம்ப நீண்ட நேரத்துக்கு கிறிஸ்பியாக இருக்கும், நல்லா உப்பி அப்படியே இருக்கும். இதை வந்து ரவையில் தான் செஞ்சதுன்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க, அப்படியே கோதுமை மாவில் செஞ்ச மாதிரியே இருக்கும். பிகினர்ஸ்க்கு கூட ரொம்ப ஈஸியாக வந்துடும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. வெங்காயமே இல்லாத உருளைக்கிழங்கு மசாலாவும் ரெடி பண்ணிவிட்டு நம்ம இன்றைக்கி சாப்பிட போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.